ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் செய்ய போகிற ஸ்நாக்குக்கு ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ராலுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி பெட்டராக செஞ்சு கொள்ள வேணும். இந்த கன்சிஸ்டன்ஸில் பெட்டராக செஞ்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நான் பெட்டரை செஞ்சு இந்த பேன் கேக்கை வந்து செஞ்சுக்கோங்க. பேன் கேக் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி பேன் கேக்கை நான் இப்படி ஏர்லியாகவே செஞ்சு இப்படி ஆற வச்சுக்கிறேன். உங்களோட ஸ்நாக்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் நீட்டாக உங்களுக்கு வரணும்னு சொன்னால் ஸ்ப்ரிங் ரோல் சரி, இந்த இதில் வந்து செய்கிற ஸ்நாக்ஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பிரேக் ஆகாமல் நீட்டாக வரணும்னு நான் ஏர்லியாகவே இந்த பேன் கேக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு ஆற வச்சுக்கொள்ள வேணும். கொஞ்சம் ஆற வச்சுக்கொள்ள வேணும், ரைட்? ஓகே, நாங்கள் இப்போ பார்ப்போம் ஸ்டஃப்பை செய்கிறதுக்கு. அதாவது அதுக்கு ஃபில்லிங் ஸ்டஃப்பை நான் செய்கிறதுக்கு இந்த ஸ்நாக்டு. இதில் நான் பொட்டேட்டோ, லீக்ஸ், எக் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி இது செய்கிறேன். அதாவது க்ரீன் சில்லி உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளையிலும், சிக்கன் போட்டுருங்க, சிக்கன் போட்டு கொள்ளையிலும் உங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த ஸ்டஃப்பை செஞ்சு எடுத்துக்கொள்ளையும். ஓகே ஓகே, நான் இப்போ வந்து கறியை வச்சுட்டு இந்த மாதிரி கறியை வச்சுட்டு பாக்ஸ் ஷேப்புக்கு நான் ஃபோல்ட் பண்ண வேணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி நான் வந்து இதை பேன் கேக்கை வந்து செஞ்சு ஆற வச்சதால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முந்தைய நீங்கள் செஞ்சு ஆற வச்சிங்கன்னா நீட்டாக எங்களுக்கு வந்து பிரேக் ஆகாமல் இப்படி ஃபோல்ட் பண்ணி கொள்ளிடும். பிரேக் ஆகாமல் நீட்டாக அழகாக ஃபோல்ட் பண்ணி கொள்ளிடும். ஷேப் அழகாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு இந்த பேட்டரில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு போட்டு இப்போ நாங்கள் அதை வந்து ரெசிபியில் டிப் பண்ணி எடுக்க வேணும். நான் செஞ்ச அந்த எங்களோட ஃபால்ட்டு செஞ்ச ஸ்நாக்கை வந்த மாதிரி நான் இதில் இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போ பிஸ்கட் க்ரம்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ பிஸ்கட் க்ரம்ஸில் இதை வந்து திருப்பி பேட்டி எடுத்துக்கொள்ள வேணும். பிஸ்கட் க்ரம்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நான் வந்து பேட்டி எடுத்துக்கொள்ள வேணும். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் பெரட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இது நான் பிஸ்கட் க்ரம்ஸில் போட்டு எடுத்த அந்த பெரட்டி எடுத்த எங்களோட ஸ்நாக்கை வந்து நாங்கள் இப்படி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். அதாவது டீப் ஃப்ரை பண்ண வேணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஷேப்பாக. ஓகே, இது ஃபைனலி நாங்கள் ஃப்ரை பண்ணி எங்களோட ஸ்நாக்கை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி வெரி டேஸ்டி ஆகிட்டு இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ன்றதுனால பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடும். ஓகே.